வெல்கம் டு சிபி சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ஒரு ஹெல்த்தியான ஒரு கீரை கூட்டு தான் பார்க்க போகிறோம். முருங்கைக்கீரை கூட்டு. முருங்கைக்கீரை இருக்கிற இடமே தெரியல, அந்தளவுக்கு நல்லாவே வெந்து மசிஞ்சிருக்கு. இந்த கீரை கூட்டு எப்படி செய்கிறதுன்னு நம்ம பார்த்துடலாம். முருங்கைக்கீரையை காம்பெல்லாம் எடுத்து க்ளீன் பண்ணி கழுவி வச்சுருக்கேன். ரெண்டு கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை நான் எடுத்திருக்கேன். 2 டேபிள்ஸ்பூன் துவரம்பருப்பு எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பாசிப்பருப்பு வேணுனாலும் சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி துவரம்பருப்பு தான் சேர்த்துருக்கேன். கழுவிட்டு மஞ்சத்தூள் சேர்த்து தண்ணி ஊற்றி வச்சுருக்கேன். நான் குக்கரில் தான் வேக வைக்க போகிறேன், அதனால் குக்கரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றிருக்கேன். அதில் பருப்பு வச்சிடலாம். பருப்புக்கு மேலேயே கீரையும் நம்ம வச்சிடலாம். 3 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கீரை பருப்பு எல்லாமே நல்லா வெந்துடும். நம்மளுக்கு பார்க்கலாம், 3 சவுண்டு விட்டு நான் ஆஃப் பண்ணி ப்ரெஷர் இறங்கிருச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி காட்டுறேன் பாருங்கள். கீரை நல்லா வெந்து வந்திருக்கு. பருப்பு பார்க்கலாம். இப்போ பருப்புமே நல்லா மசிஞ்சு வெந்திருக்கு பாருங்கள். நம்மளுக்கு கீரையும் பருப்பும் இப்போ ரெடி ஆகிடுச்சு. நம்ம இதுக்கு ஒரு விழுது அரைச்சிடலாம். இப்போ கைப்பிடி அளவுக்கு தேங்காய், 1 டீஸ்பூன் மிளகு, 1 டீஸ்பூன் ஜீரகம், தேவையான அளவு உப்பு, இதெல்லாமே மிக்சியில் சேர்த்து நல்லா நைஸ் பேஸ்ட்டாக தண்ணி விட்டு அரைச்சி எடுத்துக்கலாம். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுருக்கேன். 10லேருந்து 12 பல் அளவுக்கு பூண்டு எடுத்திருக்கேன். பூண்டை நல்லா பொன்னிறமாக வறுத்து எடுத்துக்கலாம். நம்ம நல்லா பொன்னிறமாக வறுபட்டுருச்சு. இப்போ நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்க துவரம்பருப்பை லைட்டாக மசிச்சு அந்த பருப்பை நம்ம கடாயில் சேர்த்துடலாம். சேர்த்த உடனே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கணும், இல்லாட்டி நம்மளுக்கு டக்குன்னு பருப்பு அடி பிடிச்சிடும். கீரையும் வெந்த கீரையும் சேர்த்துடலாம். அதோடு நம்ம அரைச்சி வச்சுருக்க விழுதையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு தேவை அப்படின்னா கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். இப்படி கலந்துட்டு நம்ம ஒரு பிளேட் வச்சு மூடிடணும். 5லேருந்து 10 நிமிஷம் சிம்மிலையே குக் ஆகட்டும். அப்போ தான் எல்லாமே ஒன்றோட ஒன்றா சேர்ந்து நமக்கு வரும். மூடி வைக்கலாம். 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. நல்லா ஒன்றோட ஒன்றா எல்லாம் சேர்ந்து வந்துருச்சு. நம்மளுக்கு கூட்டு கன்சிஸ்டன்சி கரெக்டாக வந்திருக்கு. இப்போ ஆஃப் பண்ணிடலாம். தாளிச்சிடலாம். தாளிப்பு கரண்டியில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துருக்கேன். அதில் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் சேர்த்துக்கலாம். காரத்துக்கேற்ப 1லேருந்து நீங்கள் 3 மிளகாய் வரைக்கும் காஞ்ச மிளகாய் கிள்ளி போட்டுக்கலாம். நான் 1 தான் சேர்க்குறேன். இதை நம்ம தாளித்து நம்ம கீரையில் சேர்த்துடலாம். நம்மளோட கீரை கூட்டு ரெடி ஆகிடுச்சு. கடைசியாக தாளிப்பு சேர்த்தோம்னா தான் நல்ல ஒரு வாசமாக அதுலேயே இருக்கும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.